பிஎன்ஐ சீமை வேலியின் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி ஹோட்டல் ஆர்ஆர்என்னில் வைத்து பிஎன்ஐ சீமை வேலியின் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் தலைவர் நம்பிராஜன், உபதலைவர் நதீம் கான், செயலாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தலைவர் நம்பிராஜன் அனைவரையும் வரவேற்றார். இந்த வாரம் வின் அக்கவுண்டிங் சொல்யூஷன் நிறுவனம் சார்பில் வினோத் பாபு அவர்கள் தனது நிறுவனத்தின் சிறப்புகள் குறித்து உரையாற்றினார். வாராந்திர கூட்டத்தில் பிஎன்ஐ சீமைவேலி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இப்போ வந்து நம்ம குறிப்பு புக் கீப்பிங் பற்றி, அப்புறம் இன்டர்னல் ஆடிட்ஸ் பற்றி என்ன அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியே வந்து ஊரில் வந்து நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா, புக் கீப்பிங் ஒரு புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பிக்கப்பட்ட நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களோட 5வது ஆண்டையே வந்து தாண்டறதில்லை. அதுவும் குறிப்பாக 90% கம்பெனிகள் வந்து 5வது ஆண்டையே தாண்டறதில்லை அப்படின்னு சொல்லுது. 4%ல 1% மட்டும்தான் பெரிய கார்பரேட்டாக வந்து மாறுறாங்க. மற்ற எல்லாரும் வந்து சர்வைவல் தான். சர்வைவல் மீன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பித்து இத்தனை வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை நம்பி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நம்மளை நம்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லாபம் வருதோ வரலையோ தெரியாது, ஆனால் பணம் உள்ளே போட்டுகிட்டே இருக்கோமா, வீட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கோமாங்கிறது தெரியாது, ஆனால் ஆரம்பிச்சிட்டோம். அதே சமயம் இப்போ இந்த ஃபீல்டை விட்டு டக்குன்னு வெளியில் போனால் வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு அவ்வளோதான் கிடக்கும், டக்குன்னு இதுலேருந்து வெளியிலையும் பெயர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் சர்வைவல் ஸ்டேஜ். அந்த சர்வைவல் ஸ்டேஜில் தான் வந்து 10% தாண்டி ஒரு 4% கம்பெனி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்கேலப் பண்ணி கொண்டு போகணும், அந்த 1% கார்பரேட்டில் வரணும், இல்லை சின்ன லெவலில் பண்ணாலும் ப்ராஃபிட்டபிளாக எவ்ரி மந்த் வந்து ஒரு நல்ல லம்சம் அமௌண்ட்டை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும் போது, நாம் தினந்தோறும் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட கேஷ் ஃப்ளோ, நம்மளோட வர செலவு தான். ஸோ அந்த புக் கீப்பிங் வந்து நம்ம அதுவும் ஸ்பெஷலாக யாருக்கு பண்ணுறோன்னா, சார் ஏன் பிஸ்னஸ்க்கு நான் வந்து ஒரு ஃபுல் டைம் அக்கௌண்டிங் ஸ்டாஃப் போட்டு என்னால் வந்து சேலரி கொடுக்க முடியாது, ஆனால் டெய்லி வந்து என்னால் என் கணக்கை வந்து இன்றைக்கி நான் என்ன வந்துச்சு என்ன செலவு செஞ்சேங்கிறத என்னால் எழுதி கொடுக்க முடியும், அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணி நீங்கள் வந்து மாதம் மாதம் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா, லாபம் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா, வெளியில் அவுட்ஸ்னா நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி கேட்டால் அதுக்கு பேர் தான் வந்து புக் கீப்பிங் சர்வீஸ். அதனால் சின்ன தொழில் முனைவர்கள் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து புக் கீப்பிங் சர்வீஸ்க்கு எங்களை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் பண்ணுறதுக்குன்னே இப்போ வந்து ஸ்பெஷலாக ஸ்டாஃபாக அப்பாயின் பண்ணி புக் கீப்பிங் கிளைண்ட்ஸை மட்டுமே அவங்க பார்ப்பாங்க, வேறு எந்த விதமான கஸ்டமரையும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு டிவிஷன் மாதிரியே ஆஃபீஸ்குள்ளே வச்சு செஞ்சிட்ருக்கோம். இது வந்து புக் கீப்பிங்.